நடிகை, பின்னணி பாடகி, சினிமா டான்சர், சினிமா டைரக்டர், சினிமா தயாரிப்பாளர் என்று பன்முக திறமை கொண்ட நடிகை சாவித்ரி ஆந்திர மாநிலம் குண்டூரில் பிறந்தவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் 320 படங்களில் நடித்திருக்கும் நடிகை சாவித்ரியின் உண்மையான பெயர் சரசவாணி தேவி என்பதாகும். இந்த சரசவாணி தேவிதான் சாவித்ரி என்று சினிமாவிற்காக பெயர் மாற்றப்பட்டு நடிகையர் திலகம் என்றும் மகா நடிகை என்றும் அழைக்கப்பட்டார். ஆந்திர மாநில ரெட்டி குடும்பத்தில் குருவையா ரெட்டிக்கும் சந்திரம்மா தேவிக்கும் மகளாக பிறந்த நடிகை சாவித்ரி நடித்த பெரும்பாலான படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தது. காதல் காவியமாக போற்றப்படும் தேவதாஸ் படம் வசூலை வாரி குவித்து சாவித்ரிக்கு மிகப்பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. மிஸ்ஸியம்மா, மகாதேவி, பாசமலர், பாவ மன்னிப்பு, பாத காணிக்கை, பார்த்தால் பசித்தீரும், மகாதேவி, வேட்டைக்காரன், களத்தூர் கண்ணம்மா உட்பட பல படங்கள் நடிகை சாவித்ரியை சூப்பர் ஸ்டார் நடிகையாக்கியது. இந்த நிலையில் தான் தன்னோடு பல படங்களில் இணைந்து நடித்த காதல் மன்னன் நடிகர் ஜெமினி கணேசன் மீது காதல் ஏற்பட்டது நடிகை சாவித்ரிக்கு. திருச்சி புதுக்கோட்டை பிராமண குடும்பத்தில் பிறந்த ஜெமினி கணேசனுக்கு ஏற்கனவே திருமணமாகி அலமேலு என்கிற முதல் மனைவியும் 4 பெண் குழந்தைகளும் இருந்தார்கள். இது நன்கு தெரிந்திருந்தும் ஆந்திர ரெட்டி குடும்பத்தில் பிறந்த நடிகை சாவித்ரிக்கு ஜெமினி கணேசன் மீது தீவிர காதல் ஏற்பட்டது. சாவித்ரியின் காதலை ஜெமினி கணேசன் ஏற்றுக்கொண்டார். நடிகர் ஜெமினி கணேசனும் நடிகை சாவித்ரியும் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார்கள். நீண்ட நாட்கள் தங்கள் ரகசிய திருமணத்தை ரகசியமாகவே வைத்திருந்தார்கள் ஜெமினி கணேசனும் சாவித்ரியும். 4 குழந்தைகளுக்கு தாயான ஜெமினி கணேசனின் முதல் மனைவி அலமேலுவின் வாழ்க்கையை ரகசியமாய் பறித்து கொண்ட நடிகை சாவித்ரியின் வாழ்க்கையை அதைவிட ரகசியமாக பறித்து கொண்டார் நடிகை புஷ்பவள்ளி. நடிகை புஷ்பவள்ளி ஜெமினி கணேசன் முதன் முதலில் சினிமாவில் அறிமுகமான மிஸ் மாலினி என்கிற படத்தில் கதாநாயகியாக நடித்தவர். நடிகை புஷ்பவள்ளிக்கு ஏற்கனவே ரங்காச்சாரி என்பவருடன் திருமணமாகி வாழ்ந்து வந்த நிலையில் நடிகர் ஜெமினி கணேசன் அழகில் மயங்கி அவரை தீவிரமாக காதல் செய்ய ஆரம்பித்தார் நடிகை புஷ்பவள்ளி. நடிகை புஷ்பவள்ளியின் காதலை ஏற்றுக்கொண்ட ஜெமினி கணேசன் புஷ்பவள்ளியின் முதல் கணவர் ரங்காச்சாரிக்கும் தெரியாமல், தனது முதல் மனைவி அலமேலுவிற்கும் தெரியாமல், நடிகை சாவித்திரிக்கும் தெரியாமல் புஷ்பவள்ளியோடு ரகசியமாய் வாழ்ந்து வந்தார். இந்த கள்ள காதலில் பிறந்தவர்தான் ஹிந்தியில் புகழ்பெற்ற நடிகை ரேகா. இப்படி 2வது பொண்டாட்டி இருப்பதே தெரியாமல் ஜெமினி கணேசனுக்கு 3வது பொண்டாட்டியாகிவிட்டார் நடிகை சாவித்ரி. ஜெமினி கணேசனுக்கு நான் தான் 2வது பொண்டாட்டி என்று பகிரங்கப்படுத்தினார் சாவித்ரி. ஆனால் நடிகை புஷ்பவள்ளியோடு ஜெமினி கணேசன் ரகசியமாய் வாழ்ந்து வருவதும் அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருப்பதும் சாவித்ரிக்கு தெரிய வந்தது. மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் சாவித்ரி. தான் 3வது பொண்டாட்டியாக வப்பாட்டியாக இருப்பதை எண்ணி பெரிதும் மனமுடைந்தார். ஜெமினி கணேசன் தன்னை ஏமாற்றி விட்டதாக எண்ணி குமுறினார். அவரோடு பேசுவதையும் நிறுத்திவிட்டார். ஜெமினி கணேசனோடு ரகசியமாய் வாழ்ந்ததால் ஒரு பெண் குழந்தைக்கும் ஒரு ஆண் குழந்தைக்கும் தாயாகிவிட்டார் நடிகை சாவித்ரி. ஜெமினி கணேசனுக்கும் சாவித்ரிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து விட்டார்கள். சில சொந்த படங்கள் எடுத்து பெரும் நஷ்டமடைந்தார் சாவித்ரி. ஜெமினி கணேசனால் ஏற்பட்ட துயரத்தை மறக்க குடிபோதைக்கும் அடிமையானார். குடிபோதையினால் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு கோமா நிலைக்கு போய்விட்டார் நடிகை சாவித்ரி. 19 மாதங்கள் கோமா நிலையில் இருந்த சாவித்ரி தனது 45ஆம் வயதில் இறந்து போனார். இதன் பிறகு 1995 ஜூலியானா என்பவரை 4வதாக திருமணம் செய்து கொண்டார் ஜெமினி கணேசன். குடும்பத்தினர் எதிர்த்தார்கள். அதை பற்றி கவலைப்படாத ஜெமினி கணேசன் வயதான தன்னை கவனித்துக் கொள்ளவே 4வது திருமணம் செய்து கொண்டதாக கூறினார். தென்னிந்திய சினிமாவில் நடிகையர் திலகமாய் உயர்ந்த சாவித்ரி தனது முறை தவறிய காதலால் வாழ்வை இழந்தது இந்திய சினிமா வரலாற்றின் மிகப்பெரிய சோகமாகும். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.